வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். கும்பகோணம் பள்ளி தீ விபத்து வழக்கில் ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளி நிறுவனர் புலவர் பழனிசாமிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தஞ்சை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அந்த பள்ளியின் தாளாளரும் பழனிசாமியின் மனைவியுமான சரஸ்வதி, தலைமை ஆசிரியர் சாந்தலட்சுமி, சத்துணவு அமைப்பாளர் விஜயலட்சுமி, சமையல்காரர் வசந்தி ஆகியோருக்கு தலா 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 11 பேர் விடுவிக்கப்பட்டிருப்பது ஏமாற்றமும் வேதனையும் அளிப்பதாக உயிரிழந்த மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். புனேவில் கனமழை காரணமாக இன்று திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 10 பேர் மண்ணில் புதைத்து பலியாகினர். மேலும் 150க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். சுமார் 50 வீடுகள் மண்ணில் புதையுண்டதால் பலியானோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மகாராஷ்டிராவில் பருவமழை தொடங்கியுள்ளது. இதனால் தானே மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. அங்கு சுமார் 50 கிராமங்களில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. காசாவில் வீடுகளை இழந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பள்ளி மீது பீரங்கி மூலம் குண்டுகள் வீசப்பட்டன. இதில் பள்ளியில் தங்கியிருந்த 13 பேர் பலியாகினர். மேலும் 40 பேர் படுகாயமடைந்தனர். இதுவரை இந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீன பொதுமக்களின் எண்ணிக்கை 1200 அதிகரித்துள்ளது. மேலும் சுமார் 7000 மக்கள் காயமடைந்துள்ளதாகவும் ஐநா தகவல் வெளியிட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே சவுத்ஹாம்டனில் நடைபெற்று வரும் 3வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 330 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இங்கிலாந்து அணி 239 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து .com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.